Hi friends, welcome to Fourstar Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக் மசாலா சீயம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, அதுக்கு இந்த சின்ன டம்ளர்ல முக்கால் டம்ளர் அளவுக்கு அரிசி, பச்சரிசி, அதுவும் மாவு பச்சரிசி தாங்க எடுத்துக்கணும். மாவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அதே அளவு ஈக்குவல் குவாண்டிட்டியில முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, முழு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டும் சம அளவாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு மணி நேரம், குறைஞ்சது ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு பார்க்கலாம். இந்த மசாலா சீயம் வந்து செட்டிநாடோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸுங்க. டீ போகிற நேரத்தில் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை உப்பு சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கெட்டியான மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 அல்லது 4 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன பிறகு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவு நல்லா வதங்கின பிறகு இது கூடவே கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதோட ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் அடுப்பை மாற்றிக்கிட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டெவனை ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைச்சிட்டு வர மாவில் இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது ஆறட்டும், நம்ம மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு அரைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் உளுந்தும் பருப்பும் நல்லா திக்கான பேட்டராக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இதை விட தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு திக்னஸாக தான் இருக்கணும். நான் அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க, ரொம்ப சேர்த்துடாமல் தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தேங்காய் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த வதக்கின இந்த பொருள்களையும் இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் நல்லா எல்லாம் ஈவனாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும் மாவு. இப்போ நம்மளோட மசாலா சீயத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக, சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காய்ஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோங்க இல்லைங்களா மாவு, அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையினால் தாங்க இது போட முடியும். சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி அதில் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா ஹீட் வந்த பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இல்லைன்னா வெளியில் டக்குன்னு கிறிஸ்பியாகி கருகிடும், உள்ளே வந்து வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக மாவை கிள்ளி கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம தனித்தனியாக அது நமக்கு இதாகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் நல்லா வேக விடுங்க. 2 நிமிஷம் கழித்து நீங்கள் லைட்டாக ஒரு கரண்டி வச்சு இப்படி நீங்கள் திருப்பி விட்டிங்கனாக்கா எல்லாமே தனித்தனியாக வந்துடும். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குமோன்னு நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இது வர வரைக்கும் திருப்பி விட்டு நீங்கள் எண்ணெயில் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா நமக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
இந்த எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லாவே வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் வர வரைக்கும் நான் இதை அடுப்பில் வச்சுருக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ இதை நான் உங்களுக்கு பிளேட்டில் போடும்போதே உங்களுக்கு அது தெரியும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா மொறு மொறுன்னு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டீ டைமில் இது ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த எண்ணெயில் கிள்ளி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செய்யணுன்னா மத்தியானமாக கொஞ்சம் அரிசியும் உளுந்தம் பருப்பும் ஈக்குவல் குவாலிட்டி எடுத்து ஊற போட்டு வச்சிட்டிங்கனாக்க ஒரு 4 மணி 4:30 மணிக்கு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது குயிக்காக நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, சிம்பிளாக செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்குங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான மசாலா சீயம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது செட்டிநாடு ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. பாருங்கள், நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா சுட சுட இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபோர்ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.